நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மத்திய அரசின் புதிய போக்குவரத்து திருத்த சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி ஆட்டோ, டாக்ஸி, வேன், வாகன ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் பேரணியாக சென்று எதிர்ப்பு தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மத்திய அரசின் சாலை பாதுகாப்பு மற்றும் புதிய போக்குவரத்து திருத்தத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோத்தகிரி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசின் சாலை பாதுகாப்பு மற்றும் புதிய போக்குவரத்து திருத்தத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். புதிய வாகன திருத்த சட்டத்தின் மூலம் உயர்த்தப்பட்டுள்ள பன்மடங்கு அபராத தொகையை திரும்பப் பெற வேண்டும், பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும், வாகன எஃப்சி பர்மிட், இன்சூரன்ஸ் கட்டண உயர்வு, சுங்கச்சாவடி கட்டண உயர்வு உள்ளிட்டவற்றை திரும்பப் பெற வேண்டும் என்று கோஷமிட்டனர். மேலும் புதிய வாகன திருத்த சட்டத்தின்படி தலைக்கவசம் அணியாவிட்டால் 1000 ரூபாய் அபராதமாக உயர்த்தியது, அதிக பாரம் ஏற்றினால் 30,000 அபராதம், சீட் பெல்ட் சீருடை இல்லை என்றால் 1000 ரூபாய் அபராதம் உள்ளிட்ட பல்வேறு அபராதங்கள் விதிப்பதால் தங்களது தொழில் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தனர். எனவே புதிய திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று கூறி கோத்தகிரியின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று எதிர்ப்பை தெரிவித்தனர். மக்கள் மீது கிழியாதே, விட மாட்டோம், விட மாட்டோம், விட மாட்டோம், விட மாட்டோம், விட மாட்டோம், விட மாட்டோம், பைனான்ஸ் கட்ட முடியல, பைனான்ஸ் கட்ட முடியல, பைனான்ஸ் கட்ட முடியல.